Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம ஷாஹி துக்டா எப்படி செய்யணும் பார்க்கலாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அதுக்கு அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நான் கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூவும் இந்த பாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வரை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு இங்கே ஆயில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததை நம்ம ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்குல்ல அந்த ஆயிலை நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு ரெண்டாக பொறிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலை ஹீட் பண்ண வேணாம், ஹெல்த் கான்சியஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீ அல்லது ஆயில் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ரைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இது நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப கருகிறாமல் பார்த்துக்கோங்க, நல்லா இந்த லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரப்படி செய்யறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ரெண்டையும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா பால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சணும். தனியாக நான் இப்போ இந்த பாலை ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரப்படி பார்த்திங்கன்னா இந்த எதுவும் சேர்க்காமல் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்சர் வரணும்னா 1 லிட்டர் பால் ஊற்றி அந்த பாலை பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் ஆற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சணும். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச் டேஸ்ட் இருக்கும். ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதே மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதோடு நம்ம இங்கே கோதுமையும் பால் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதோடு நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம்ல, அந்த குங்குமப்பூவையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வேணால் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை, நம்ம பால் பவுடர் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இதுவே போதும், நல்லா டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம இதை கெட்டிகளாக இல்லாமல் நல்லா லிக்விடாக கரைச்சி விட்டுக்கலாம். அப்பப்போ இந்த சுற்றி வர ஆடைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அந்த ஆடை அதெல்லாம் சேரும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு இப்போ நம்ம இந்த ரப்படிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்பட்டுச்சு, நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வத்தி வரணும். இப்போது நம்ம இதுக்கு ப்ரெட்டை நம்ம டிப் பண்ணுறக்காண்டி சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சுகரில் 1 கப் தண்ணி ஊற்றி சும்மா சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் நான் இதை நான் கரைச்சி விட்டுருக்கேன். இதில் நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு ரப்படி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்ஸையும் இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை நான் எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு பிளேட்டில் கூட அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம நிறையா செய்யும் போது இந்த மாதிரி பவுலில் செஞ்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ரோஸ் எசன்ஸ் இந்த இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இதை அசம்பிள் பண்ணியாச்சு. இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்படி எடுத்து இது மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரப்படி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பாதாமும் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணணும், யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க பண்ண நினச்சிங்கன்னா வீட்டில் ப்ரெட் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். Thanks for watching.